வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் புதுவை வளர்த்த தமிழுடைய பயிற்சி வினாக்களை பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக மேம் நடத்தும் பொழுது எப்படி உச்சரிக்கிறோம், எப்படி சொற்களை ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு மணி நேரம் கவனத்தை செலுத்தி அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய மாணவர்கள், அதை அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் சிக்ஸ்த்து போயிடுவீங்க. அப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன், எழுதி போடும் பொழுதும் காப்பி பண்ணும் பொழுதுமே நீங்கள் எழுத்துக்களை சொல்லி சொல்லி சொற்களை ரீடிங் பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்துருங்க மாணவர்களே. இன்றைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா வினா விடை. பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் யாவை? பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. அடுத்தது பாருங்க, பாரதிதாசன் பெயர் காரணம் தருக. பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர். பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர். அதனால்தான் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார். அடுத்தது, பாரதிதாசனுக்கு அவர் இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும். அடுத்த குவஸ்டின், பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது? வானம் வசப்படும் என்னும் நூலாகும். வானம் வசப்படும் என்னும் நூலாகும். அடுத்தது, பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர்? பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யார்? வாணிதாசன், புதுவை சிவம் போன்றோர் ஆவர். வாணிதாசன், புதுவை சிவம் போன்றோர் ஆவர். ஓகே மாணவர்களே, ஏன்னா இதில் மொத்தம் 9 கொஸ்டின் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 4 கொஸ்டின் மட்டும்தான் நடத்தி போட்டிருக்கேன். இந்த 4 கொஸ்டினை மட்டும் நீங்கள் தமிழ் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதோட என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த 4 எளிமையான கொஸ்டின் தான். ஆனால் நீங்கள் 4 படிச்சுட்டு ஹோம்ஒர்க் நோட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். அதோட மனப்பாட பகுதி அறநெறிச்சாரத்தையும் ஒவ்வொரு லைனாக டெய்லி படித்து படித்து எழுதி அதையும் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணி தரவாக வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி மாணவர்களே.